Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Biology Simplified Tamil. நான் உங்கள் சுந்தர்நாதன் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் issue பண்ணிட்டாங்க நமக்கு பட் அதில் ஒரு problem. என்ன சார் அப்படின்னா நான் முன்னாடி வச்ச இந்த சர்டிஃபிகேட்லாம் நல்லாதான் இருந்துச்சு இப்போ புதுசாக இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்டில் சிக்னேச்சர் நாட் வேலிட் கொஷின் மார்க் போட்டு வந்திருக்கு அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் இன்வாலிடாக கிடையாது இந்த certificate வேலிட் தான் இன்னும் ஒரு சிலருக்கு சிக்னேச்சர் இன்வாலிட் அதாவது இந்த கேஸாவது பரவாயில்ல சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடுன்னு தான் இருக்குது இன்னும் சிலருக்கு இந்த அடாப் ரீடரில் ஓப்பன் பண்ணும்போது சிக்னேச்சர் இன்வேலிட்னு போட்டு ரெட் கிராஸ் மார்க் வந்திருக்கு அப்போ சர்டிஃபிகேட் இன்வேலிட் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம் கிடையாது உங்கள் சர்டிஃபிகேட் வேலிட் தான் கவர்மெண்ட் தானே இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் நான் லேயர் வேலிட் தான் சரி சிலருக்கு சிக்னேச்சர் வேலிட் க்ரீன் டிக் போட்டு வருது எல்லாருக்குமே இந்த மாதிரி வர வச்சிடலாம் ஈவன் உங்களோட சர்ட்டிஃபிகேட்டில் எல்லோ கலர் கொஷின் மார்க் இருந்தாலும் சரி ரெட் கலர் கிராஷ் மார்க் இருந்தாலும் சரி உங்களுக்கு சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடுன்னு இருந்தாலும் சரி சிக்னேச்சர் இன்வாலிட்னு இருந்தாலும் சரி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருந்தால் மட்டும் போதும் இந்த க்ரீன் tick வர வச்சிடலாம் அது எப்படி லீகலான ஒரு மெத்தட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை நீங்கள் கூகுள் சர்ச்சில் வெரிஃபை இ சர்டிஃபிகேட்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட் TN.gov.in Verify Certificate டாட் இன் வெரிஃபை சர்டிஃபிகேட் தமிழ்நாடு ஒரு வெப்சைட் லிங்க் வரும் இந்த லிங்க் ஃபஸ்ட்லேயே வந்துடுது இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் பாருங்கள் மேலே திக்கு ப்ளூ கலரில் இருக்குது இங்கே லைட் ப்ளூ கலரில் இருக்குது மீதியெல்லாம் ஒயிட்டாக இருக்கு இங்கே ரெட் கலரில் சர்ச்சுன்னு கொடுத்துருக்காங்க டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த பேஜ் ஓப்பன் ஆகுதா இதில் உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் போடுங்க அப்ளிகேஷன் போட்டு சர்டிஃபிகேட்லாம் வந்திருக்கும்ல அந்த சர்டிஃபிகேட் நம்பர் போடுங்க இந்த எல்லோ கொஷின் மார்க் இருந்தாலும் சரி ரெட் கிராஸ் மார்க் இருந்தாலும் சரி அதில் சர்டிவிகேட் நம்பர் இருக்கும் டிஎன் ஐஃபன் போட்டு அதில் இருக்கற மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் போடுங்க அண்ட் இந்த கேப்சாப்பை இங்கே என்டர் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுங்க சர்ச் அப்படின்னு கொடுங்க எடுத்தது கிளிக் ஹியர் டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க சர்ச் அப்படின்னு கொடுங்க சர்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆல்ரெடி இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் பூரா கீழே வரும் கீழே வந்தும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இங்கே டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு இருக்கும் அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் கொஷின் மார்க்கோ ரெட் கலரில் க்ராஸ் மார்க்கோ இருந்த சர்டிஃபிகேட்டில் இப்போ டவுன்லோட் பண்ணி அடாப் ரீடரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா க்ரீன் கலரில் டிக்கு வந்துடும் லீகலாக தானே டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அவங்க வெப்சைட்லேருந்து தானே நியாயமான முறையில் தானே டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க க்ரீன் டிக் வந்துடும் சரி சார் அந்த எல்லோ கலர் கொஷின் மார்க்கு ரெட் கலர் கிராஸ் மார்க்கு க்ரீன் கலர் டிக்கு இந்த மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை உங்கள் சர்ட்டிஃபிகேட் ஒரிஜினல் தான் உங்களுக்கு உங்கள் தாசில்தார் உங்களோட சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணிட்டாரு அஃபிஷியல் சர்டிஃபிகேட்டை அப்புறம் ஏன் சார் அந்த கொஷின் மார்க்கு அந்த சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடு சிக்னேச்சர் இன்வாலிட்லாம் வருது இதில் மட்டும் சிக்னேச்சர் வேலிடு அப்படின்னு வருது அப்படின்னா நான் பார்த்த ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கொஷின் மார்க்கோ அந்த ரெட் அந்த கிராஸ் மார்க்கோ வரது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுற அந்த அடாப் ரீடர் என்ன சொல்லுது அப்படின்னா ஃபைல் சைஸ் அதில் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதால் ரீட் பண்ண முடியாதனால சிக்னேச்சர் நாட் வெரிஃபைட் சிக்னேச்சர் இன்வேலிட் அப்படின்னா அந்த அடாப் ரீடர் ஓப்பன் பண்ணி காமிக்குது கவர்மெண்ட் உங்களுக்கு டிஜிட்டலி சைன்டு சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க பட் அந்த அடாப் ரீடர் பெரிய சைஸ் ஃபைல் கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் கேபி கிட்ட இருக்குது அந்த ரெண்டு அந்த எல்லோ கலரில் கொஷின் மார்க் வருது ரெட் கலரில் கிராஸ் அதாவது சிக்னேச்சர் நாட் வெரிஃபைட் ஆர் சிக்னேச்சர் இன்வாலிட்னு வர்றது உங்களுக்கு எப்படிங்க இருக்குது எயிட் ஹண்ட்ரட் கேபியில் இருக்குது பட் இந்த ஃபைலோட ஒரே சர்டிஃபிகேட் தான் அந்த சர்டிவிகேட் தான் இது அதே நம்பரில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட சர்டிவிகேட் தான் நான் காமிக்கிறேன் அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம சொன்ன லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கில் போய் உங்களோட இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்டுக்கு சொல்கிறோம் சர்டிஃபிகேட் நம்பர் கேப்ஷா என்ட்ரு பண்ணி டவுன்லோட் பண்ணால் நானூறு கேபியில் டவுன்லோட் ஆகுது சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் பாதிக்கு பாதி இருக்குது எப்படியோ நமக்கு க்ரீன் டிக் வந்துருச்சுல்ல லீகலாக தானே டவுன்லோட் பண்ணி வந்திருக்கு நீங்கள் ஒன்றும் எடிட் பண்ணல இல்லை நான் சொன்ன வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறீங்க இங்கே பாருங்கள் கூகுளில் போயிட்டு வெரிஃபை சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் இருக்குது க்ளிக் பண்ணிக்கிறீங்க ஃபஸ்ட்டு அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கிறீங்க இது ஓப்பன் ஆகுது சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் கேப்சாக என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுங்க உங்கள் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்லாம் வரும் கீழே டவுன்லோட் சர்டிஃபிகேட் இருக்கும் டவுன்லோட் பண்ணி அடாப்டேட்டரில் ஓப்பன் பண்ணால் க்ரீன் டிக் வந்துடும் ஏன்னா எல்லோ கலர் கொஷின் மார்க்கோ ரெட் கலர் கிராஸ் மார்க்கோ கொண்டு போனால் உங்கள் சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் ஆகும் நான் சொல்லலை இருந்தாலும் நம்ம மனசுக்கு உருத்தம் அதான் க்ரீன் டிக்குன்னு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல இதே மாதிரி தான் இ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாட் எவர் இட் மே பி நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதில் உங்களுக்கு கொஷின் மார்க் இருக்குது சார் அல்லது கிராஸ் ரெட் கிராஸ் இருக்குது சார் அப் அந்த இன்ட்டு மார்க் மாதிரி இருக்குது சார் அப்படின்னா க்ரீன் டிக் ஆக்கணுன்னா சார் அப்படின்னா இ வெரிஃபை இ சர்டிஃபிகேட்டில் வந்து இந்த டீட்டெயில் என்டர் பண்ணி டவுன்லோட் சர்டிஃபிகேட் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் டிக்கோட சிக்னேச்சர் வேலிட் அப்படிங்கிறதோட வந்துடும் இதில் நம்ம எதையுமே எடிட் பண்ணல எடிட் பண்ணல நம்ம வெப்சைட் கவர்மெண்ட் இருந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம் க்ரீன் டிக் வந்துருச்சு அவ்வளோதான் தட்ஸ் இட் சிம்பிள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் support சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த் you.